அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனது அருமை நண்பர், நமது நிதி அமைச்சர் கேரளாவிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். நதிநீர் குறித்து பேச. மழை இங்கு கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எதற்காக இந்த பேச்சு? கோடை காலத்திற்கு முன்கூட்டியே தண்ணீருக்கு ஏற்பாடு செய்கின்றாரா? இல்லை, நான் தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இருக்கிறேன் என்று சிக்னல் செய்கிறார். 40 ஆண்டுகால பொது வாழ்விலே ஓரங்கட்டப்பட்டு இப்படி வெளிமாநிலத்திலே போய் ஒளிந்து கொள்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சில நடிகைகள் தன் சித்தியிடமோ அப்பா அம்மாவிடமோ கோபித்துக் கொண்டு காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்பொழுது பத்திரிகையாளர்களை அழைத்து ஒரு சந்திப்பு நடத்துவார்கள். அதிலே அவர்கள், நான் இதுநாள் வரை என் குடும்பத்திற்காக வாழ்ந்து விட்டேன், இனிமேல் என் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று கூறுவார்களே, அப்படி அல்லவா இருக்கிறது இவர்களுடைய பேட்டி? இதுநாள் வரை இயக்கத்துக்காகவும் நண்பருக்காகவும் உழைத்த நீங்கள் இப்படி ஏன் ஓடி ஒளிகிறீர்கள்? நேற்று வந்த பொன்னேரியாரை சமாளிக்க முடியவில்லையா? அல்லது அவருடைய அடியாட்கள் களத்தூர் கனகராஜ் போன்றவர்கள் மிரட்டுகிறார்களா? என்ன பாவி அவர்களே, ஏன் இந்த புறமுதுகு? ஏன் ஓடி ஒளிகிறீர்கள்? வெளியே வாருங்கள், வெளிப்படையாக பேசுங்கள், நான் கேட்கிறேன். ஆனால் அவர் வருவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. நம் நாட்டிலே தொண்டர்கள் தலைவர்களை மிருகங்களோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்படி பார்க்க போனால் நமது மாநிலத்திலே காண்டா மிருகம் நீர் யானை மட்டும்தான் மிச்சம். மீதி 5 ஜீன்களும் உழவி கொண்டுதான் இருக்கிறது. ஏன், ஒரு தமிழ் குயில், ஒரு தமிழ் மயில், தமிழ் கிளி இல்லையா? ஏனென்றால் அந்த பறவைகளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார்கள். மக்கள் பயப்படுகின்ற மிருகங்களின் பெயர்களை வைத்துக் கொண்டு இவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் பா விஸ்வநாதன் அவர்கள் ஒரு தமிழ் பூனை. பொன்னேரியார் என்ற ஓநாய்க்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு விட்டது. என்ன விஷயம்? ஆஹா, தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே முழிச்சிட்டு இருக்கீங்களே. இல்லைன்னா உங்களை எல்லாம் கட்டி மேய்க்க முடியுமா? அப்புறம் என்னப்பா, என்ன விஷயம்? அண்ணே, தமிழ்ச்செல்வன் போன் பண்ணா. பொன்னேரியார் தமிழ்ச்செல்வனை கூப்பிட்டு பேசினாராம். முதல் இஷ்யூக்கு யாரும் எதிர்பார்க்காத சென்சேஷனல் நியூஸ் தரேன்னு சொன்னாராம். ஓ, அப்புறம் தமிழ் பொன்னேரி பிஏவை ஃபாலோ பண்ணானா? பொன்னேரி பிஏ சிட்டு கேரளாக்கு சிட்டு அப்பாட்டக்க கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர்ல டிக்கெட் போட்டிருக்கானா, அதுவும் ஃப்ளைட்ல. எந்த ஊருக்கு? குமரகோமுக்கா? அதுதானே உதைக்குது. பாவி குமரகத்துல ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துட்டு இருக்காராம். ஆனா சிட்டு எர்ணாகுளத்துக்கு டிக்கெட் எடுத்திருக்கான். அப்போ இந்த பாவியுடைய பேரை கெடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு சதி பண்றான் இந்த பொன்னேரியா. அது மட்டும் நிச்சயம். பட் அந்த பாவி ஒரு நல்ல ஆளு, டீசெண்டான ஆளு, பண விஷயத்துல சிக்க மாட்டாரு. பட் பதவியில் இருக்காரு. ஸோ என்னவா இருக்கும் தெரியல. என்ன, பணம், பதவி, பெண், இது மூணு தான் சென்சேஷனல் மேட்டர்ஸ் வாழ்க்கையில். ஸோ இந்த பாவியே அவங்க ஏதோ ஒரு பெண் விஷயத்தை தான் மாட்டி விட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, இது அப்படியே பாவிக்கிட்ட போட்டு கொடுத்துருவோமா? தமிழ்ச்செல்வன் கிட்ட சொல்லி. அதனால நமக்கு என்ன லாபம்? அந்த பாவி எப்படி நம்ம கட்சியில் வந்து சேர போறது இல்லை? அப்படியே வரேன்னு சொன்னாலும் நமக்கு தான் தலைவலி. அதனால அவங்க உள் சண்டையில் நம்ம குளிர் காய்வோம். வெளியிலேருந்து வேடிக்கை பாருங்க, அது போதும். அப்புறண்ணே, தமிழ்ச்செல்வன் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்க சொன்னா. என்ன? பொன்னேரியான் தர செய்தி அப்படியே போட்டுறவா இல்லை வெரிஃபை பண்ணி போடவான்னு கேட்க சொன்னான். அப்படியே போட சொல்லு. ஆனா இந்த செய்தியை தமிழுக்கு தந்தது பொன்னேரியன் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதான ஆதாரத்தை ரெடி பண்ணிக்க சொல்லு. அது எதுக்குண்ணே? ஒருவேளை நாம போட்ட கணக்கு தப்பாகி அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் அப்படின்னா என்னண்ணே? சாரி, இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன்ல. ஒருவேளை அவங்க பாவிய தீத்து கட்டிட்டாங்கன்னா நான் உனக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் தரேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வன் கிட்ட பொன்னேரியன் சொன்னதே ஒரு ஆதாரம் தான்.
இருந்தாலும் வேற ஒரு ஆதாரத்தையும் இந்த தமிழ் செல்வன் பிடிச்சு வச்சுக்கிட்டான்னா நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பொன்னேரியனை ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ஆட்டி வைக்கலாம். சூப்பர் ஐடியாண்ணே. அப்போ நான் தமிழுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சொல்லு. ஆனால் தமிழ் உங்ககிட்ட இன்னொரு ஆதாரம் எதுக்குன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? நீங்கள் சொன்னது தானே. இடியட், அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு இந்த செய்தியை கொடுத்ததே பொன்னேரியாந்தாங்கிற ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அது உனக்கு தாண்டா நல்லது, உனக்கு தான் பாதுகாப்புன்னு தமிழ்கிட்ட சொல்லு. புரிஞ்சிருச்சுண்ண. வர வர உனக்கு எல்லா விஷயமும் ரொம்ப சீக்கிரமாக புரிய ஆரம்பிக்குது இல்லை? அதனால் இனிமேல் உங்ககிட்டயும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே புரியலண்ணே. உனக்கு புரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் ரொம்ப பசியோடு இருக்கேன், குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே டேபிளில் சாப்பாடை ரெடி ஆவை. அண்ணே, அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணி ஹாட் பேக்கில் போட்டு தயாராக வச்சுருக்கேண்ணே. இதுவும் அதே மாதிரி தான். நானும் இந்த பொன்னேரியாம் பா விஸ்வநாதன் தமிழ் செல்வன் இந்த மூணு பேரையும் ரெடி பண்ணி ஹாட் கேஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் பவருக்கு வந்த உடனே I will nail them. அண்ணே, I am going to nail them. அண்ணே, சாரி, ஆணி அடிக்க போறேன். பொன்னேரி எனக்கு ஆணி அடிச்சா போறாதுண்ணே, பெரிய கடப்பாறையா வச்சு அடிக்கணும்ண்ணே. பீசு இங்க. நீதான அப்பாட்டக்கர். ஐயோ, உக்கார்மா உக்கார். என்ன டைரக்டர், நீங்க தான் சார் வாமான் கூப்பிட்டீங்க. பேபி சாட் ரெடி. இப்ப நான் சொல்றத மயில நல்லா ஏத்திக்க. உலக தமிழ் சினிமாவில இது மாதிரி ஷாட் யாருமே வச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் வைக்க போறேன். சோ கொஞ்சம் கஷ்டமா ஷாட்டா நல்ல மைண்ட்ல ஏத்திக்க. ஓகேவா? ஒண்ணு சிரமம் இல்லையே. ஒரு நிமிஷம் இருக்க, பேப்பர் பாக்கறேன். கேட்டுக்கமா, கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. ஷாட்ட கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்க. ஏன் என்ன பாக்குறேன் சாட்ட கவனி. இப்ப என்ன பண்றீங்க ரெண்டு பேருமே? கொஞ்சம் கஷ்டமா ஷாட் மைண்ட்ல ஏத்திக்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அப்படி தோல் மேல கை போட்டுக்கிட்டு அப்படி ஸ்டைல அப்படி அப்படி ஒரு வாக்கு வச்சு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு டான்ஸ் பண்ண தெரியும் சார். ஒரு குத்து பாட்டு போட்டீங்கன்னா பிட்டிடுவேன் சார். யோ, ஒழுங்கா உனக்கு நடக்கவே தெரியல, குத்து பாட்டு கேக்குதா? இன்னொருத்தர் பேசுற பேனா வச்சு குத்திடுவேன். வாயாங்கிட்டு தோல் மேல கை போடியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.